வாழ்க வளமுடன். இறையரும் குருவர்களும் ஏன்றென்றும் காப்பாக அமையுமாக. ஓம் சிவசிவ ஓம். ஓம் சித்தேஸ்வராய நமக. ஓம் பத்மஜாய வித்மகே ஹேமருபாய் தீமகி தன்னோ சோம பிரஜோதியார். ஐயா சீடருக்கு சொன்ன சிவகாண்ட அதிகார பத்திரம் மூலமும் விளக்கமும் பாடல் வரிகள் 253 முதல் 264 வரை. சந்திரனும் நானானேன், சூரியனும் நானானேன், ஜோசியங்கள் சூத்திரங்கள் பல சாத்திரங்கள் நானானேன், என் அடங்கா ஜோதிபரன் மண்ணடங்கி இருக்கிறேன், வேதாந்தம் சித்தாந்தம் விளம்பி வைத்தேன் வையகத்தில், கொத்தை குறையாதே குறைமறக்கால் வையாதே, தொலங்குதப்பா வேப்பதிதான் துணையாகும் உங்களுக்கு, உபதேசம் சொல்லும் கூலி உடன் கையில் கொடுத்திடுங்கோ, பத்திரத்துக்கு எழுத்து கூலி பலரிடம் வாங்கி கொடுத்திடுங்கோ, பள்ளி கணக்கரெல்லாம் பதிவு குறையாமல் கொடுத்திடுங்கோ, கற்பமூலி உங்களுக்கு கர்மவினை தீர்க்குமூலி, காணுதப்பா பதிக்குள் ஒரு கனத்த முத்து இருக்குதடா, இன்னும் ஒரு காண்டம் எடுத்தெழுதி சொல்லுகிறேன். இப்பாடல் வரிகளுக்கான விளக்கம்: சந்திரனும் சூரியனும் ஜகத்தினிலே நானானேன், ஜோதிடங்கள் சூத்திரங்களோடு சாத்திரங்களும் நானானேன், எவரொருவர் எண்ணத்திலும் என்னாலும் அடங்கிடாத அணையாத சுடர் வடிவ ஆண்டவனாம் ஜோதிபரன் நான், அகிலமாம் இவ்வுலகில் அடங்கியே இருக்கின்றேன், வேதாந்தம் சித்தாந்தமுடன் வேண்டியவை அனைத்தையும் இவ்வுலகாம் வையகத்தில் இயம்பியதும் நானாவேன், கூலிக்காக வேலைகளை கூர்மையுடன் செய்வோரின் ஒருமையான செய்கூலியை ஒருபோதும் குறைத்திடாதே, அளந்து அழிக்கும் தானியங்களை அடுத்தவர்க்கு விற்கும்போது அளவுதனை குறைவாக்கி அளந்திடாத ஒரு நாளும் நேர்மையும் தவறிடாமல் நேர்த்தியுடன் நீ வாழ்ந்தாள், உங்களுக்குள் தோன்றுகின்ற உன்னதமான தலைமைப்பதியாம் துவாரகபதி என்பதுதான் துணையாகுமே என்னாலும். சீடர்கள்தான் உங்களுக்கு சீர்மையோடு உபதேசங்கள் உரைப்பதற்கான கூலிதனை உடனடியாய் கையளிப்பி, இவ்வரிய பத்திரங்கள் இடம்பெற்ற பணுவலதனை முயற்சியுடன் அக்கோரின் முறையான கூலியை தான் உடனடியாய் கையளித்து உங்கள் கடன் நிறைத்திடுங்கள். ஒருவராக மற்றும் மொத்த கூலிதர ஒவ்வாததாம் காலம் என்றால் பலரிடமும் உதவி பெற்று பணுவலின் கூலிதனை எளிதவர் கரங்களிலே ஏற்றபடி அளித்திடுவீர். குற்றங்கள் புரிவோரின் குற்றக்கணக்கு எழுதுகின்ற கணக்கர்கள் அனைவரும் கபடமேதும் இல்லாமல் குற்றவாளியின் குற்றங்களை குறைவின்றி சரியாகவே பதிவேட்டில் பதிவு செய்து பழுதின்றியே வைத்திடுவீர். கர்ப்பமூலியா மூப்பு என்பது கர்மவினைகள் தீர்க்கின்ற மூலியாம் ஓம் ஆகும். முற்றாகவே அறிந்திட்டால் ஓம் என்பது அகரம் உகரம் அகரம் என்ற ஓங்கார மூன்றெழுத்தாகும். மூன்றெழுத்தாம் பதிக்குள்ளே முதல் எழுத்தான ஆ என்ற முத்து ஒன்று இருக்கின்றதே, முத்து என்ற அதுதான் அகரமாகிய நாராயணராய் அமைந்திட்ட முத்துக்குட்டியாகும். இன்னும் ஒரு படைப்பாக இளங்கிடம் காண்டம் ஒன்றை நான் எழுதி உபதேசிப்பேன், நாட்டோரே கேட்பீராக. ஐயா உண்டு. வாழ்க வளமுடன்.